பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 115 ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று செங்கல்பட்டு மணிகூண்டு பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழர்களின் வாழ்வில் நீக்கமர கலந்திருப்பவரும் நம் இயக்கத்தின் உயிர் மூச்சாகவும் தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கென வாழ்ந்த மாபெரும் தலைவராகவும் விளங்கிய பேரறிஞர் அண்ணாவின் 115 ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை 10 மணிக்கு செங்கல்பட்டு மணிகூண்டு பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்று காலை 8 மணிக்கு சென்னை தியாகராய நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு கிண்டி, குரோம்பேட்டை, தாம்பரம், சானிட்டோரியம், மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக செங்கல்பட்டு சென்றடைந்து அங்கு மணிகூண்டு பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு திருக்கள்ளுக்குன்றம், திருப்போரூர், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தியாகராய நகர் இல்லம் வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் என்னாலும் தொடர பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மனதில் ஏற்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் காட்டிய அதே வழியில் மக்கள் தொண்டில் முழு மனதோடு பாடுபட பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளினை அனைவரும் சிறப்புடன் கொண்டாடிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பெருமைக்குரிய நிகழ்வில் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றுபவர்களும் புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தங்களான அன்பு உடன் பிறப்புகளும் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் பயணிக்கும் கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களும் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.